மாற்றத்தை கொண்டு வந்தவரும் வேறு யாரும் அல்ல, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தான். காரணம் என்னென்று சொன்னால், அவரால் மட்டுமே உங்களது வழிகளை அறிய முடியும். இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய இவ்வாறு கூறியவர்கள் வணக்கம் உறவுகளை. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால், கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நிற்கிறோம். இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ அதுகளைத்தான் நாங்கள் எங்களோட காணொலியில் பதிவு செய்யிருக்கிறோம். நேரடியாக உள்ள போய் பார்க்கலாம் இப்படி என்ன நடக்குதுங்கிறத. நாங்கள் காணொலி ரணில்
உங்கள் முன் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர், அதேபோல் மாவட்ட அமைப்பாளர் வைத்தியநாதன் கவநாதன் அவர்கள் உங்கள் முன் உரையினார். அவர்களுக்கு வரவாத நன்றிகள். இப்பொழுது இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றவர்கள் முன்னாலே இருக்கின்ற ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த புறமாகவும் ஆசனங்கள் முன்னாலே இருக்கின்றன. பின்னாலே வருகின்றவர்கள் முன்னாலே இருக்கின்ற ஆசனங்களில் அமர்ந்து கொள்வார்கள். போட்டியிடும் அது மட்டுமல்ல, ஆண்டவர் திசநாயக்காவும் அடங்குவார். நான் கேள்விப்படுகின்றேன், சஜித் பிரேம்தாசா அவர்கள், ஆஷானி சில்வா, இரான் மிக்ரோனட்டர், இப்பேற்பட்டவர்களெல்லாம் மூன்று மனத்தியாலும் கலந்து ஆலோசித்து விட மாட்டோம். இப்போது உள்ள இளமை எதையும் செய்ய முடியாது, ஆண்டவனியால் ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். இவ்வாறு கூறியவர்கள் இன்று போட்டி போட்டுக் கொண்டு அதே பதவிக்கு போட்டி போடுகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், இப்போ நிலைமை மாண்புமிகு ஜனாதிபதி இந்த கூறியவர்களை கூறுகின்றவர்களை நாங்கள் நம்ப போகின்றோமா, மாற்றத்தை கொண்டு வந்தவரை நாங்கள் நம்ப போகிறோமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களது முடிவுகள் இந்த மாதம் 21ஆம் தேதி தேர்தல் தினத்தில் காட்ட வேண்டும். இந்த நாட்டிலே எப்பேற்பட்ட நிலையில் இருந்த சூழலில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாற்றியவர் எங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அங்கே சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே கேஸ் சிலிண்டர்க்கிலே ஒரு புள்ளடி போடுங்க, அது அவரை வெல்ல வைக்கும். நீங்கள் எந்த கட்சி? எந்த கட்சி நீங்க? எந்த கட்சி? நாங்கள் எல்லா கட்சியும் ரணிலாளியல கட்சி. பைக் அதுக்கு அதுக்கு பிறகு ஃபுல்லாக செஞ்சு சும்மா வந்த மாதிரி இருக்கு. பைக் தான் செய்தாச்சா? ஃபுல்லாக செஞ்சுருங்க. செய்து சும்மா நல்லா இல்லை, இப்போ செய்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கணும். கொஞ்சம் இருங்க, பொறுங்க. நானும் அதே கண்டிஷனில் கொடுத்து விட்டுருவோம் தான் பார்த்தேன். பிறகு சரி என்று தேவை வந்து செய்து நல்லா இருக்கு. சும்மா பிறகு இருக்க ஓடி ஒரு ரூபா கிட்ட போகும். தேவையில்லை நன்றி தவிசாளர் மீதிரன் அண்ணன் கிறிஸ்டி அவர்களுக்கு. அது மீதது ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தர இருக்கின்றார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் ஐயா அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே ஜனாதிபதி அவர்கள் கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களோடு இங்கே வருகை தருவார்கள். அவர்கள் வருகை தருகின்ற போது உங்களை அன்போடு பார்ப்பதற்காக வருகை தருகின்ற போது அவர்களை நீங்கள் எல்லோரும் இழந்து அன்பாக ஆதரவாக அவர்கள் வருகை தருகின்ற போது வரவேற்பீர்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்துடன் இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவ பார்லிமென்ட் மந்திரித்துமான் குலசிங்கம் திலீபன் மற்றும் அடைய ஆராதனார். முப்பது வருட காலம் போற்காத பாராளுமன்ற உறுப்பினராகவும் எனது அன்புக்குரிய தலைமையாகவும் இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டாக்டர் தேவானந்த் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் செய்தேன். காரணம், நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமே எனக்கு தலைமைதான். அவரோடு இணைந்து எம்மோடு இணைந்து எமது நன்றி அன்புக்குரிய மரபுருமார்களையும் வணங்கிக் கொண்டு வெற்றி பெற செய்வதற்காக இங்கு அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த கிளிநொச்சி வாழ் மக்களே, எனக்கு நன்கு தெரியும் அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் நன்கு தெரியும். காரணம், நான் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வவுனியா மாவட்டத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும்
அதிக தொப்புள்படி உறவு போல ஒரு உறவாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த கிளிநொச்சி மாவட்டம். காரணம், இந்த புறம் 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 என்று முடியக்கூடிய சகல கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், 52 வருட காலத்துக்கு மேலாக வரலாற்றை கொண்ட எமது மலையக மக்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த மலையக மக்கள் காலங்காலமாக கூடியவர் கௌரவ அமைச்சர் தோழர் தக்க சேவானந்தா அவர்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவரால் மட்டுமே உங்களது வழிகளை அறிய முடியும். இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்துக்கு ஏமாந்து இந்த மக்களுடைய மக்களை பிழையானக்கள் உட்பட காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம் தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரியுங்கள். உங்களுக்கு தெரியும், அஜித் பிரேமதாசா அவர்கள் இங்கே கொண்டு வந்த ஒரு வீட்டு திட்டம், நான் நினைக்கிறேன் இதில் முக்காவாசி மக்களுக்கு அந்த அறகுறை வீட்டு திட்டத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. காரணம், அவர் அந்த காலத்தில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று என்பதற்காக தனக்கு அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதியை 5 மடங்காக 10 மடங்காக பிரித்து 1 லட்சம் 2 லட்சம் கட்டக்கட்ட காசு கட்டுங்க காசு என்ற மாதிரி கொடுத்து இன்று கொட்டாயக்குள் இருந்தாலும் நாங்கள் மலையில் நனையாமல் இருந்தோம். ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் சுயநல அரசியலுக்காக இந்த மக்களை ஏமாத்தி அத்திவாரத்தை கட்டுங்கள் அடிப்படையை கட்டுங்கள் என்று கூறி இன்றைக்கு நடுத்தருவில் விட்டது யார்? அஜித் பிரேமதாஸ். இளைஞர் யுவதிகளை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையிடமோ அல்லது தாத்தா பாட்டியிடமோ கேட்டு பாருங்கள், ஜேவிபி என்றால் என்ன, ஜேவிபியுடைய வரலாறு என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் நன்கு உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதே போல மேன்மதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஊடாக எமது வன்னி பிரதேசம் மட்டுமல்ல, இந்த கிளிநொச்சியில் கூட 1000 ஏக்கர் காணிகளை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விடுவித்து தந்திருக்கின்றார். இன்னும் இந்த காணியற்ற மக்களுடைய துயர் துடைத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நிலையில் இருக்கின்றனர். நீங்கள் சஜித்தையோ அல்லது அனுரவையோ ஆதரித்தால் இந்த காணியற்ற மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அன்பானவர்களே, நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அதே போல எமது கௌரவ அமைச்சர் தோழர் டாக்டர் சேவானந்தா அவர்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தார்கள். இன்று அவரது வேலை திட்டம், அவரது கொள்கை, அவரது பயணம் சரியென்றோம். காணியற்ற மக்கள், வீடற்ற மக்கள், காணி ஆவணமற்ற மக்கள், இப்படி பல வேலை, உதாரணமாக குறுகிய நாட்களிலே இந்த நாட்டை ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இன்று அவரால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாங்கள் பொறுப்பெடுப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தருகிறபடி கௌரவ அமைச்சர் டாக்டர் சிதானந்த அவர்களோடு இங்கே உங்களுடைய செப்டம்பர் 21 நீங்கள் தெரிவு செய்கின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் வருகை தருகிறார்கள். எல்லாரும் உற்சாகமான கைகளை தட்டி அவர்களை கௌரவ சரிக்கு வரவேற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவர், பொருளாதார முன்கடந்து போனானை எழுப்பிய தலைவர், உங்களுக்காக வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
வேற எனக்கு